கலியுக தெய்வமே கந்தனுக்கு மூத்தோனே மூஷிக வாகனனே மூலப்பொருளோனே கந்தகுரு கவசத்தை கலிதோஷம் நீங்கிடவே திருவடியின் திருவருளால் செப்புகிறேன் காத்தருள்வாய் சித்தி விநாயக ஜயமருள் போற்றுகிறேன் சிற்பர கணபதே நற்கதியும் தந்தருள்வாய் சுகந்திம் புட்டிவர்தனம் புர்வாருக மிருகவந்தனா மிருத்யோ முக்ஷியமாம்ருதா ஆதே சர்வாபீட்ட பிரசாத பல சித்திரஸ்து ஏவம் குண சகல குண விசேஷண சிட்டாஜாமஸ்ய அத்ய புரோக்தே ஏவம் குண விசேஷண சிட்டாஜாமஸ்ய சர்வே ஜனநாம் சக குடும்பானாம் ஜமஸ்தைரிய வீர்ய விஜய ஆதிராரோக்கிய ஐஸ்வர்யானா அபிவிருத்தியர்த்தம் மகாவல்லி தேவசேனாம் விகாசமேதா அடிக்கடி வரணும் உங்களை மாதிரி பெரியவா இந்த சன்னதிக்கு வர்றது ரொம்ப சந்தோஷம். ஆண்டவன் சன்னதிக்கு முன்னால பெரியவங்களாவது சின்னவங்களாவது கடவுளுக்கு முன்னாடி எல்லாருமே சின்ன துரும்புகள் தான் இல்லையா? நூத்துல ஒரு வார்த்தை சொன்னேன், உங்க டாக்டர் கூட இப்படித்தான் பாயிண்ட் டு பாயிண்டா பேசுவா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நான் வரட்டுமா? ம், வாங்க வாங்க, கொஞ்சம் இருங்க, இதோ வந்துடுறேன். ஓம் கார்த்திகேஜாஜ வித்மஹே சக்திகஸ்தாஜ தீமஹே தன்னஸ்கந்த பிரஜோதஜாதே மகாவல்லி தேவசேனாம்பிகா சமேத சுப்பிரமணியாதரமாக த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புட்டிவர்தனம் சர்வாபீட்ட பிரசாத பல சித்திரஸ்து. அர்ச்சனை ஆயிடுத்து, பிரசாதம் வாங்கிக்கோ. சுவாமி, இந்த கூட என்னது இல்லையே, மாறி போயிடுச்சு. இப்ப போனாலே அவளோட தான் இருக்குமோ? இப்ப என்ன பண்ணலாம்? தோ இருக்கா பாருங்க, அவ கிட்ட கொடுத்துட்டு மாத்திங்க. நான் மாத்திக்கிறேன், பாருங்க. ஒரு நிமிஷம். என்னம்மா? இது உங்களுடைய அர்ச்சனை கூட, உங்க கையில இருக்கிறது என்னுடைய. இது குருக்கள் மாத்தி கொடுத்துட்டாரு. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ்மா. இதுக்கு எதுக்குமா நன்றி? இல்லை இல்லை, போனா போட்டு நமக்கு என்னன்னு இல்லாம என்னை தேடி அர்ச்சனை கூடிய கொண்டு கொடுக்குறீங்களே, அதுக்கு தான். என் கூட நான் வாங்கணும் இல்லை? இதுக்கு முன்னாடி நான் உங்களை இங்கே பார்த்ததே இல்லையே. ஆமாம்மா, நான் சென்னைக்கு புதுசு. நீங்க? நான் சென்னை தாங்க. ஓ அம்மா, உங்களுக்கு எத்தனை பசங்க? நாலு பேர், மூணு பொண்ணு ஒரு பையன். ஓ, என் பொண்ணுக்கு அப்படிதான், நாலு பசங்க, ரெண்டு பொண்ணு ரெண்டு பையன். அப்படியா? நீங்க அடிக்கடி கோயிலுக்கு வருவீங்களா? ஆமாம்மா, வேற எங்க போறது? நான் எப்போ வெளியில வந்தாலும் கோயிலுக்கு தான் வருவேன். அப்படியா? நானும் அப்படிதான், கோயிலுக்கு வரத ஒரு கடமையா நினைப்பேன், தவறாம வருவேன். மனசுல இருக்கிற விஷயங்களை வெளிப்படியா எல்லாருக்கிட்டையும் சொல்ல முடியாது இல்லையா? அதான், வாங்க அந்த சன்னதிக்கு போவோம். கோவிலுக்கு வந்தா அதுல கிடைக்கிற நிம்மதியே தனிதாங்க. அம்மா, 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 என்ன என்னாச்சு? என்னம்மா என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா, எனக்கு பிபி அதிகமா இருக்கு. காலையில வரும்போது மாத்திரை போட்டுக்க மறந்துட்டேன். அதான். அப்படியா? என்ன மாத்திரை சாப்பிடுவீங்க? மருந்து கடை பக்கத்துல தான் இருக்கு, நான் போய் வாங்கிட்டு வந்துட்டேன். வேண்டாங்க, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? பரவாயில்லம்மா, நீங்க இங்கே வரேன். நான் ஆட்ட பிடிச்சு வீட்டுக்கு போறேன். இருங்க, வரேன். Thank you.
வேண்டாங்க மாத்திரை சாப்பிடுங்க இப்ப எப்படிமா இருக்கு பரவாயில்ல உங்க வீடு எங்கம்மா அண்ணா நகர்ல தான் அப்படியே வாங்க உங்களை வீட்ல விட்டுட்டு வந்திரேன் ஐயயே வாண்டாங்க ஒரு ஆட்டோ புடிச்சு கொடுத்தீங்கனா நான் தனியாவே போய்டுவேன் பரவாயில்லம்மா இந்த நிலமையில நீங்க தனியா போக கூடாது நானும் வரேன் சரி வாங்க அண்ணா நகர் வரியா வாங்க உட்காருங்க வாங்க உட்காருங்கம்மா உங்களுக்கு எதுக்குமா வீண் சிரமம் என்ன ஏத்தி விட்டுருந்தீங்கனா நான் போய் இறங்கிப்பேன்ல பரவாயில்லம்மா நான் உங்களை விட்டுட்டு போயிடுறேன் அம்மா இந்த ஏரியாவுல இது மாதிரி நிறைய கோவில் இருக்கா நிறையவே இருக்கு இன்னைக்கு எல்லாம் முடிஞ்சிரும்ல பேங்க் மேனேஜர் பார்த்து கேட்டாச்சு அக்கவுண்ட்ஸ் எல்லாம் இங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சொல்லிட்டாரு ஜோனல் ஆபீஸ்க்கு ஒரு லெட்டர் அனுப்பமா அது கூட வேற வேற பேங்க்ங்கிறதுனால தான் அதுக்கு அப்புறம் ப்ரோசிஜர்லாம் ஈஸியா இருக்கும் ஆதி கிட்ட சொன்னா ஜஸ்ட் 1 ஹவர்ல முடிச்சிடுவான் எதுக்கு அனாவசியமா அவனை டிஸ்டர்ப பண்ணனும் பார்த்தேன் வேண்டாம் காஞ்சனா அவனுக்கு இருக்கிற வேலை பத்தாது நானே பாத்துக்கறேன் சரி வாங்க உங்க வீடு எங்க இருக்கு சைதாப்பேட்டல இருக்கு சைதாப்பேட்டலியா என்ன அது டிரைவர் யாரையும் காணோம் எங்க போனாருங்க ஒருத்தன் அஞ்சலிய பிக்க பண்ண போயிருக்கான் இன்னொருத்தன் லீவு இங்க லெஃப்ட்ல திரும்பி லெஃப்ட்ல போய்டுப்பா சரிமா என்னதான் வெட்டி முடிப்பாங்கன்னு தெரியல வந்து சேர்ந்த மூணா நாளே ச்சே இந்த டிரைவர்ங்களை கட்டி மேய்க்கிறது ரொம்ப கஷ்டம் அவ மூணா நாளே லீவு கேட்டாமா எங்கட்டே சொன்னா ஆதிட்டே சொல்லிட்டான் சரி சரி நீங்களே டிரைவ் பண்ணுங்க எங்க போறீங்க கார் சாவி எடுத்துட்டு வரேமா மேல இருந்து இந்த வீடு தானேமா ஆமா இதுதான் பத்ரமா முள்ள மாறுங்க என்னமாச்சு ஒண்ணு இல்லங்க கோயில்ல மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க ஐயோ அப்புறம் பயப்படாத காஞ்சனா கோவிலுக்கு போன இடத்துல திடீர்னு பிபி அதிகமாகி தலை சுத்தி மயக்கமாயிட்டேன் இவங்க தான் தண்ணி வாங்கி கொடுத்து மெடிசன் எல்லாம் வாங்கி கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க தேங்க்யூ நாம இதுக்கு முன்னாடி எங்கேயோ மீட் பண்ணிருக்கோமே ஆமாங்க அன்னைக்கு கோயில்ல பாத்தீங்களே உங்களுக்கு மஞ்சள் கொடுத்தேனே 100 ரூபாய் ஓ ஞாபகம் வந்துருச்சு பர்ஸ் மறந்துட்டேன் எனிவே அம்மாக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் பரவாயில்லைங்க நான் வரேங்க இருங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க இவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணிருக்கீங்க உள்ள வந்து ஒரு வா காபி கூட குடிக்காம போனா எப்படி வாங்க மன்னிச்சுக்குங்க இன்னொரு நாளைக்கு வரேன் ரொம்ப லேட் ஆச்சு வீட்ல பசங்க தேடுவாங்க அதனால தான் அட்லீஸ்ட் ஒரு சிப் ஆஃப் ஜூஸ் ஆவது சாப்பிட்டு போங்களே தப்பா நினைச்சுக்காதீங்க நேரா ஆயிடுச்சு அதனால தான் சொல்றேன் இருக்கட்டுமே இன்னொரு நாளைக்கு கண்டிப்பா வரேன் கண்டிப்பா இன்னொரு நாள் எங்க வீட்டுக்கு வரணும் கண்டிப்பா வரேன் வரேங்க வரேங்க வாங்க
என்னது ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணுல மாப்ள கோயிலுக்கு போயிருந்தேன். பிபி அதிகமாகி தலை சுத்தி மயக்கமாயிட்டேன். ஐயோ, அப்புறம்? நல்லவேளை அங்க ஒரு லேடி இருந்தாங்க. எனக்கு தண்ணி வாங்கி கொடுத்து, மெடிசன் வாங்கி கொடுத்து, ஒரு ஆட்டோ பிடிச்சு வீடு வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டு போறாங்க. அது யாரு? வீடு வரைக்கும் வந்து உதவி செஞ்சு போறவங்கள உள்ள அழைச்சு ஒரு காஃபியாவது கொடுத்துக்கலாம்ல? எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்பிட்டாங்க. சரி சரி, கவனமா உள்ள அழைச்சிட்டு போ. வா மாமா. பாத்து என்னமா அர்ச்சனையா? ஆமா சாமி. பேருக்கு தொல்காப்பியன், மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். தொல்காப்பியங்கிற பேருக்கு மட்டும் பண்ணா போதுமா, இல்ல உங்க பேருக்கும் சேர்த்து பண்ணவா? தொல்காப்பியங்கிறது உங்க புருஷன் தானே? ஆமா சாமி. உன் பேரு, நட்சத்திரம், ராசி எல்லாம் சொல்லுமா. சாந்தி, ரோஹிணி நட்சத்திரம், ரிஷப ராசி. குழந்தை பேரு செல்வி, தனுஷ ராசி, மூல நட்சத்திரம். ஓம் சந்திரா, நீ நீ எப்ப வந்த? இப்பதாக்கா. இந்தாக்கா, உங்க புருஷன் பேருக்கும் உங்க குழந்தை பேருக்கும் உங்க பேருக்கும் சேர்த்து அர்ச்சனை பண்ணிட்டேன். சரி சாமி. சந்திரா, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், வா. என்ன விஷயம்க்கா? சொல்றேன். ஒன்றும் இல்லை, செக்கப்கெல்லாம் போறியா? நல்லா இருக்கியா? அவர் நல்லா பார்த்துக்கிறாரா? இங்க உட்காரலாமா? பார்த்து மெதுவா. ஏங்கா, உங்க வீட்டுக்காரர் உங்களை விட்டு போய் இவ்வளவு நாள் ஆகியும் அவர் பேருக்கு இன்னும் சாமி கர்ச்சனை பண்றீங்களே. கடவுள் உங்களை ரொம்பவே சோதிச்சுட்டா இருக்கா? அவர் உங்களை விட்டு பிரிஞ்சு எவ்வளவு வருஷம் இருக்கும்? ஒரு 5 வருஷத்துக்கும் மேல இருக்கும். ரொம்ப பொறுமையா இருக்கீங்க. அவர் எப்படியும் திரும்பி வந்துருவாருங்கிற நம்பிக்கையில தானே இருக்கீங்க? எங்க இருந்தாலும் அவர் நல்லா இருப்பாருங்கிற நம்பிக்கையில தானே அவர் பேருக்கு சாமி கிட்ட அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா சந்திரா. உங்க நம்பிக்கை வீண் போகாதுக்கா, அவர் நிச்சயமா திரும்பி வருவாரு. அப்படியா? என்னக்கா சொரத்தி இல்லாம சொல்றீங்க? சந்திரா, நீ என் தங்கச்சி மாதிரி, உன்கிட்ட நான் மனசை விட்டு சொல்றேன். அப்பப்ப நான் அவரை நினைச்சுக்கிறேன், சாமி கிட்ட வேண்டிக்கிறேன், அர்ச்சனை பண்றேன், எல்லாம் சரிதான். ஆனா என் அடி மனசுல அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சிட்டே வருது. இத்தனை நாளா ஒரு சின்ன லெட்டர் கூட இல்லாம ஒவ்வொரு நாளும் என் நம்பிக்கை குறைஞ்சிட்டே வருது சந்திரா. அக்கா, என் கூட கொஞ்சம் வாங்கினேன். எங்க வாங்க, எங்க கூப்பிடுற? அக்கா, இந்த கோயில்ல பூ போட்டு பாக்குற வழக்கம் இருக்கு. நம்ம நினைச்சதை பூ போட்டு பார்த்தா கண்டிப்பா கரெக்டா தான் இருக்கும். உங்க புருஷன் திரும்பி வருவாரா மாட்டாரான்னு பூ போட்டு பாத்துடலாம். இல்ல சந்திரா, எனக்கு அதுல எல்லாம் நம்பிக்கை இல்லை.
அப்படி எல்லாம் சொல்ல கூடாதுக்கா பூ போட்டு பாத்துறலாம் என்ன சொல்றீங்க சரி அக்கா சாமிய கும்பிட்டு நீங்களே வந்துடுங்க கண்டிப்பா நல்லது தான் நடக்கும் எடுங்க தயங்காதீங்கக்கா எடுங்க வெள்ளப்பூ பாத்தீங்களா கண்டிப்பா உங்க புருஷன் திரும்பி வந்துருவாரு என்னக்கா முகத்துல மலர்ச்சியே இல்ல இத நீங்க நம்பலையா புரியுதுக்கா நீங்க என்ன இத முழுசா நம்பல அக்கா இந்த கோயிலோட மகிமையை பத்தி உங்களுக்கு தெரியல கண்டிப்பா உங்க புருஷன் திரும்பி வருவாரு இப்போ உடனே அக்கா நீங்க வேணா பாருங்க இதற்கான பலன் உங்களுக்கு உடனே தெரிய போகுது இப்போ நீங்க வீட்டுக்கு போறீங்கல்ல வீட்ல அநேகமா உங்க புருஷன் இருந்தால இருப்பார் பாருங்க